இங்க வந்து அறியாமைக்கும் சரி அஞ்ஞானத்துக்கும் சரி அகந்தைக்கும் சரி நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் தனி இருப்பு கிடையாது. தோன்ற இடத்துல அந்த தோன்றும் தோன்ற வைப்பது அது. ஏன் தோன்ற வைக்கிறதுன்னா நீ வந்து என்னை பத்தி ஆராயாமல் பிரிந்து விட்டாய், இதையெல்லாம் விரும்பினாய், அதனால அந்த உணர்ச்சி உனக்கு வரும், அதுதான் நீயாக இருப்பாய். ஒவ்வொரு கணமும் நமக்கு தோன்றிய உணர்ச்சிகள் தானே. நாம் நம்ம என்ன பண்றோம், இப்போ ரிவர்ஸ்ல போறோம், கம்ப்ளீட்டா உள் கடக்கிறோம், உள் திரும்புறோம், உள் கடக்கிறோம். அதனால தான் எப்பவுமே நம்மளுடைய சாதகத்தை நம்ம என்ன சொல்றோம், உள்ள நில்லுங்க, உள்ள நீங்க இருக்கும் பொழுது நீங்க நிற்கிறவராக கூட நிற்காதீங்க, இருக்கிறவராக கூட இருக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உடம்பு இருக்கும் ஆனால் உடம்பா நீங்க இல்லை. இப்ப எல்லாரும் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, சிறிது நேரம் கண்களை மூடி உட்கார்ந்துருக்கீங்க, ஆனால் அது நீங்கள் அல்ல. அப்படின்னா உள்ள எப்போ ஏற்பட்ட ஸ்டில்னஸ் இருக்கணும், கரெக்டா? அந்த மாதிரி இருக்க முடியுமா? இப்போ பண்ணலாம், இதை முடிச்சுடுறேன் நான். என் அறிவை மயக்குவித்து என்னை தன்னிடத்திற்கு கவர்ந்து கொள்ளவே. எந்த எண்ணமும் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணலை, நம்ம எண்ணமயமாக இருக்கின்றோம். நான் என்பது எண்ணமயமாக இருக்கின்றது, என்னுடைய என்னை என்னால் என்னெல்லாம் ஓய எல்லாமே இடையூறுகள். இந்த மாதிரி எண்ணங்களே என்னுடைய சுபாவம் அன்று அப்படின்னு அதற்கு மூலமாக இருக்கிற நான் தன்மைக்கு பொறி தட்டின மாதிரி வந்தாதான் அவைகளுடைய இருப்புக்கு பர்பஸ் இல்லாமல் அவைகள் அப்படியே விழும், அப்படியே விழணும், தானாக விழணும். அதுதான் சொல்றாரு இவர் வந்து அறிவை எந்த அளவுக்கு, இந்த என் அறிவை மயக்கிவிட்டுனா என்ன அறிவு, புத்தி அறிவு, தீர்மானிக்கும் அறிவு, நிச்சயிக்கும் அறிவு, விவாதிக்கும் அறிவு, ஆராய்ச்சி செய்யும் அறிவு, கரெக்டா? இந்த மாதிரி ஒரு தனி அறிவை இல்லாமல் மயக்குவித்து என்னை தன்னிடத்திற்கு கவர்ந்து கொள்ளவே இதன் அருகில் வந்தடைந்த சமயத்தில் இந்த அருணாச்சலம் சலனமற்ற மலை வடிவாக இருப்பதை கண்டேன். ஸ்தூலத்தை வந்து அத்திசூக்ஷமான ஆன்ம பொருளாக உணர்ற அளவுக்கு ஸ்தூலத்து மூலமா பகவானுக்கு இது உணர்த்துது, பரம்பொருளை உணர்த்துது. புரியுதுங்களா? அதாவது பஞ்சபூதங்கள் எல்லாம் காமிச்சுட்டு தான் இருக்கு, பட் நாம் என்ன உணர்றோம், தேனோ ஆழ்ந்த வரக்கம் வருது, பிறந்த தன்மையை கூட தெரியவில்லை, லேசம் வந்து பிறந்தவர்களா கூட இல்லை. இப்பொழுது வந்து யாருக்கு பிறவி, யார் இந்த உடம்பு, ஒரு எண்ணம் வரக்கூடாது இல்லை. இப்போ எண்ணங்கள் எல்லாம் அந்நியங்கள் இல்லை, அந்த தன்மை கிடையாதே, ஆழ்ந்த வரக்க தன்மை கிடையாதே, இங்கே எதுக்கு இது வந்து குடையணும், கரெக்டா? அதற்கு தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ஒரு 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் வந்து வெறும் இருக்கீங்க. அந்த இருப்பு வந்து உடல் இருப்பு இல்லை, எண்ணத்தினுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டினுடைய இருப்பு இல்லை, உணர்ச்சியினுடைய இருப்பு இல்லை, வெறுமனே இருத்தல், அவ்வளோதான். கிட்டத்தட்ட இருந்தும் இல்லை, தூங்காமல் தூங்குதல். புரியுதுங்களா? அதாவது இருக்கு, இருப்புக்கு மாத்திரம் விழிச்சிருக்கணும், அது தூங்காமல் இருக்கிறது. தூங்குதல்னா என்ன அர்த்தம், இந்த உடம்பு எண்ண ஓட்டங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் நிஜமாக சத்தியமாக அவைகளுக்கு இருப்பு இருக்கான்ற ஒரு பார்வை வச்சிருந்தீங்கன்னா அவைகள் எழத்துக்கு கூட அஞ்சும். உள்ள பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்ப உட்காந்துக்கிட்டு கண்ணை மூட போறீங்க, ஒரு 5 நிமிஷம் பண்ண போறீங்க, பார்த்துருந்தீங்கன்னா எண்ணம் வர அஞ்சும், விழுந்தா வெட்டும். அது நாம் இல்லை, ஏன்னா அது மூலமா தான் இந்த உடலுக்கு பந்தம் ஏற்படுகிறது. அதனால உள்ள பொருள் வந்து தூங்குவது போல் இருக்கான, அச்சலத்தன்மையுடன் உண்மை பொருளாக இருக்குது. அதான் ஒரு 5 நிமிஷம் பண்ணுங்க, நான் சொன்ன பிறகு தரேன்.